சிவனே போற்றி எண்ணாத்துவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணாறு முதற் கடலே போற்றி ஏகம்பத்துரையந்தாய் போற்றி பாகம்பெண் ஒருவானாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தொல்லையிலும் திரவிச் சூடுங்களை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியடிக்கும் வாதவோரெங்கும் திருவாசகம் என்னும் எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பர் பெருமானுடைய திருவடிகளை நான் அருள்மொழிமேகலால் வணங்குகின்றேன். சிவனையைச் செல்வர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்குடைய மனங்களிலும் வணக்கம். திரிவாசகப் பெருமானுடைய திருவாசகத்தை நாம் சிந்திப்பதற்கு திருவருளும் குருவரும் நமக்கு கூட்டியிருக்கிறது. நீத்தல் விண்ணப்பம் என்ற பகுதியை நாம் பார்த்து வருகிறோம். அதற்கு முன்னால் திருவாசக உரையை பல பேர் அதற்கு உரை எழுதியிருந்தாலும் காசுப்பிள்ளையினுடைய உரை நாம் பார்க்க வேண்டிய ஒன்று. என்னுடைய தந்தையார் மதிக்கக்கூடிய அறிஞர்களிலே காசுப்பிள்ளை மிக மிக முக்கியமானவர். அடிக்கடி அதை பற்றி பேசுவார்கள். அதே போல ஞானையார் சுவாமிகள் கடலூர் திருப்பாதிரி புலியூர் ஞானையார் மடம், ஞானையார் சுவாமிகளே அவர்கள் அப்பா அடிக்கடி சொல்வார். அதனாலே காசுப்பிள்ளையினுடைய உரை திருவாசகத்திற்கு இருப்பதாலே நான் அதை இணைத்து சொல்ல வேண்டும் என்று நான் எண்ணினேன். கொஞ்சம் நேரமாகிறது, அது ஒரு பாடலை பிடிக்கின்றதுக்காக முதல்ல வேகமா போனது. அதனால இன்றைக்கு ஒரு முதல் கொஞ்ச நேரம் திருவாசகத்தினுடைய அந்த திருச்சலகத்தில் மட்டும் காசுப்பிள்ளையினுடைய சிறந்த பகுதிகளை மட்டும் நான் சொல்லிட்டு அப்புறம் உண்மைத்தில் விண்ணப்ப போலான்னு பார்க்கிறேன். பக்தி வைராக்கிய விசித்திரம் என்று அந்த தலைப்பிலே அவர் எழுதியிருக்கிறார். அந்த முன்னோர்கள் அப்படி ஒரு தலைப்பு கொடுத்திருக்காங்க. அதற்கு இவர் ஒன்றும் பொதுவா அது என்னன்னு சொல்லல, அன்பின் உறுதி அழகு என்று தமிழ் படித்திருக்கிறார். அது பின்னா அது கூட கீழேதான் இருக்குது. பக்தி வைராக்கிய விசித்திரம் இவருக்கு அன்பின் உறுதி அழகு என்று, பக்திக்கு அன்பு, வைராக்கியத்துக்கு உறுதி, விசித்திரம் என்றால் அழகு என்று இப்படி மொழிபெயர்த்திருக்குது. அது காசுப்பிள்ளை தான் மொழிபெயர்த்தாரா இல்ல பின்னால இந்த பரிப்பித்தவங்க மொழிபெயர்த்தாரான்னு தெரியல. அது காசுப்பிள்ளையா தான் உண்மையை போட்டிருப்பாரு, அவர் போடல. அந்த நல்லா பொதுவாக பக்தி வைராக்கிய விசித்திரம்ன்றதான் அந்த தலைப்புக்கு ஒன்றும் அவர் அதிகமா சொல்லல. இந்த முதல் பாட்டுல மெய்தான் அறிந்து விழுவதற்கு பெருமக்களே, உங்ககிட்ட புத்தகம் எல்லார்கிட்டையும் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஏன்னா நம்ம பேசுறேன், புத்தகம் இருந்தா அந்த திருச்சலகம் பகுதியை எடுத்துட்டீங்கன்னா அங்க பக்கத்துலேயே குறிச்சிக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு கரை தாள்ல நீங்க குறிச்சிக்கலாம். நான் எல்லாவற்றையும் சொல்ல போறது கிடையாது, முக்கியமான சிலவற்றை தான் சொல்ல போறேன். மற்றதான் சாதாரணமா அப்பா அவங்க எழுதிருக்காங்க, அவங்க எழுதிருக்காங்க, அது நம்ம ஏற்கனவே விளக்கியிருக்கோம். அந்த மெய்தான் அரும்பி விழுவதற்கு உன் நிறையார்களுக்கு கைதான் தலை வைத்து என்பதுல நாம் ஏற்கனவே சொன்னதுதான் அது. இந்த கைதான் கைதான் என்று ரெண்டு இடத்துல வருகின்ற அந்த கைதான் கைதான் என்று தான் என்றதற்கு இல்லையா, இந்த கை என்பதற்கு முதல் பொருள் அங்க முதல் இரண்டாவது அடியில் வருது இல்லையா, உன் விரையார்களுக்கு என் கைதான் தலை வைத்து என்றதுனால இவரே சொல்றாரு, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் என்று சொல்றாரு, அல்லது கைதான் தலை வைத்து என்று இவர் சொல்ற இந்த இந்த இடத்துல சொல்றாரு இல்லையா. ரெண்டும் அங்க சிறங்குவிவார் ஓங்குவிக்கும்னார், முதல்ல கரங்குவிவார் என்று சொல்லிட்டு அவர் சிறங்குவிவார்னு சொன்னார். அது கூட நம்ம உரை சொன்னபடி கரங்குவிதல் சிறங்குவிதல்னு குவிவார் குவிவார் என்று சொல்றதுனால தானே இயற்கையா நடக்குது. அனிச்சையாகவே பெருமாளை பார்த்த உடனே கையை தூக்குறது, பெருமாளை பார்த்த உடனே தலைக்கு மேல் கையை தூக்குறது என்று அது வெளிப்பட வேண்டும் என்று எண்ணுகிற பொழுதே அவருடைய தலையை தூக்கி கையை தலைக்கு மேலே கையை தூக்கி வணங்குதல் என்பது இயற்கையா நடக்கின்ற ஒன்று, அடியார்களுக்கு இயற்கையா நடப்பது என்று பார்க்கிறோம்.
அத இங்க கைதான் கைதான் என்ற இடத்துல முதல்ல சொல்ற கைதான்றது நம்ம கைதான் தலைக்கு மேல இருக்க கை என்று வைத்துக்கோ. ஒரு விரையாடுகளுக்கு என் கைதான் தலை வைத்து தலை மேலே என்னுடைய கையை வைத்து அந்த கை என்பதற்கு நாம் சொல்றது உறுப்பு தான். இரண்டாவது சொல்லுகின்ற கைதான் என்பதற்கு கை என்றால் ஒழுக்கம் அர்த்தம். அந்த கைதான் நிகழவிடே என்றால் அந்த பழக்கத்தை ஒழுக்கத்தினால் விடமாட்டேன். என்ன ஒழுக்கம் என்றால் நீதான் எனக்கு விதிர்ந்திருக்கிறது. ஒரு விளையாடு கடற்காக என்னுடைய கையை தலைவரை கொண்டு வணங்குகிறேன். உள்ளம் வெதும்புகிறது. உன்னை போற்றி சயசைய போற்றி என்று மொழி சொல்லுகிறது. கை தலைமையிலே வைத்து வணங்குகிறது. மனமொழி மெய் என்ற மூன்று வழக்கத்தையும் அங்கே சொல்லுகிறார். வெதும்பி உள்ளம் வெதும்புகிறது, அது மனம். போற்றி சயசைய போற்றி என்று சொல்லுகிறது, அது மொழி. கையை கொண்டு போய் தலைமையில வைத்து வணங்குகிறார், அது மெய். மனமொழி மெய்களால் வணக்கம் சொன்னார் என்று அறிய சொல்றார். நாம் அதை சொல்லியிருக்கிறோம். அதுல இந்த கைதான் கைதான் ரெண்டு இடம் வருது இல்லையா, அந்த தான் என்பதை அசைச்சொல் என்று அப்பா எழுதுற ஞாபகம். அசைச்சொல்னா அது பொருள் கிடையாது. கை தலை வைத்துதான் கைதான் என்று ஒரு தான் என்று செய்களுக்காக போடுறாங்க. அது அது வந்து அசைன்னு சொல்லுவான், அசைன்னு சொல்லுவான். அந்த மாதிரி இங்க ரெண்டு இடத்துலயும் தான் என்பதை அசை என்று வைத்துக்கணும், அது பொருள் சொல்ல வேண்டாம். இறையாறுகளுக்கு என் கை தலை வைத்து இல்ல கையை தலைமையில வைத்து அதை போற்றி என்னும் கை நெகிழவிடேன், அந்த ஒழுக்கத்தை நான் விடமாட்டேன் என்று அப்படியும் சொல்லலாம்னுதான் தந்தையாருடைய கருத்து. ஆனால் இவர் அப்படி சொல்லல. இவர் எப்படி எழுதுகிறார், அந்த தமது பேரன்பினால் இயற்கையாக நிகழ்வது. மெய்ப்பாடு என்பது இயற்கையாக நிகழ்வதால் அதை தான் என்று சேர்க்கப்பட்டது. அதுவே கையே தானா போடுது, தானா இந்த ஒழுக்கத்தை நான் விடமாட்டேன் என்று அது நிச்சயமாக எனக்கு நடக்கும் என்று மெய்ப்பாடு இயற்கையாக நிகழ்வதால் விதிர்த்தல் கண்ணீர் தருமுதெல்லாம் இயற்கையாக நடக்கின்ற காரணத்தினால் தான் என்று சேர்த்தார் என்றது. தான் என்பதற்கு இயற்கையாக நடக்கின்ற செயல் என்று அப்படி எழுதினார், உரை எழுதினார். அதுக்கப்புறம் கண்டுகொள்ளே என்று வருது இல்லையா, இந்த கண்டுகொள்ளே என்பதற்கு உடையாய் என்னை கண்டுகொள், இந்த கண்டுகொள் என்ற வார்த்தை இருக்கு இல்லையா, அது துணை வினையாக. முதல்ல துணை வினையாகனா சஃபிக்ஸ் சொல்றேன், ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் அந்த மாதிரி சஃபிக்ஸ் சொல்ற. என்னை கண்டுகொள் என்றால் என்னை பார்த்துக்கொள் என்றால் என்னை ஆண்டுகொள், ஆள் என்றுதான் அர்த்தம். என்னை பார் என்றுதான் அர்த்தம், கண் பார்க்க என்றுதான் அர்த்தம் அப்படின்றார். அல்லது ஏற்றுக்கொள் என்று சொல்லலாம், என்னை கண்டு ஏற்றுக்கொள் என்றது ஏற்று என்ற வார்த்தை சேர்க்கலாம். அதாவது முதல் வினையாகும், துணை வினையாக இருந்தால் அது கண்டுகொள் என்பது கொள் என்பது துணை வினையாக கொள்ளணும். அதாவது அதுக்கு அதிகமா பொருள் கிடையாது, ஏற்றுக்கோன்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் உடையா என்னை கண்டு ஏற்றுக்கொள், கண்டுகொள்ளேன் இருக்கு இல்லையா, கண்டு ஏற்றுக்கொள் என்று பிரிக்கணும். கண்டுகொள்ளேன்னா ஒரே வார்த்தையா சொன்னா துணை வினை, ஏற்றுக்கொள் என்று சொன்னால் தனி சொல்லாகவே வைத்து கண்டு ஏற்றுக்கொள் என்று சொல்லான்ற. அதே மாதிரி உடையாய், உடையா என்ற வார்த்தையில வருது, உடையா என்னை கண்டுகொள்ளே வருது. உடையா என்றால் எல்லாவற்றையும் உடையவன் என்று கொள்ளணும். என்னையும் உடையாய், எல்லா அடியார்களையும் உடையாய், எல்லாவற்றையும் உடையாய். எனவே எல்லா பொருளும் உன்னுடைய பொருள். எனவே உடையா என்பதை என்னை ஆளாக உடையவன் நீ, என்னை போல் அடியார்களை எல்லாம் ஆளாக உடையவன், எல்லாம் என்று சொன்னால் மற்ற பொருள்களை எல்லாம் நீ உடமையாக கொண்டிருக்கிறாய் என்று அப்படி கொள்ள வேண்டும் என்று சொல்லி, மனம் விரும்பலும் பொய் தவிர்தலும், மனம் விரும்புதலும் பொய் தவிர்தலும் செய்யும் பொழுது உடம்பு மெய்ப்பாடு உணர்த்துகிறது, வாயானது போற்றி சயசைய போற்றி என்கிறது என்று மூன்று கரணங்களாலும் இந்த வழிபாடு சொல்லுகிறார். இந்த மனம் விரும்பலும் பொய் தவிர்தலும் செய்கின்றது, மனமும் பொய் தவிர்தல் மனம் விரும்பல் ரெண்டையும் செய்தான். அது செய்கிற பொழுது உடம்பு வெய்ப்பாடு உணர்த்துகிறது, விதிவிதிருக்கிறது என்ற வாயானது போற்றி சயசைய போற்றி என்று சொல்லுகிறது என்று
மூன்று கரணங்களால் வழிபாடு என்று சொல்றார். அதுக்கடுத்த இரண்டாவது பாட்டுல உள்ளேன் புரந்தரன் மாலையில் வாழ்வு என்பதுல அவருடைய கருத்து, திருவருளாலே இருக்கப்பெறின் முதல்ல அதை எடுக்கணும்ன்றார். திருவருளாலே இருக்கப்பெறின் கொள்ளேன் புரந்தரன் மாலை வாழ்வு. உன்னுடைய திருள் அருள் இருந்தால்தான் முடியும், அருள் இல்லை என்றால் முடியாது. எனவே நான் அதை மறுக்கல, கொள்ளேன் புரந்தரன் நான் சொல்லல, உன்னுடைய திருவருள் இருந்தால், திருவருள் இருந்தால் நான் கொள்ளேன், திருவருள் இருந்தால் நான் நரகம் புயிலும் எள்ளேன் என்று அப்படி வைத்துக்கணும் என்று அவர் எழுதுறார். அதுல மூன்று செய்தி அவர் சொல்றார், அதை நம்ம கொள்ளணும். சரியா சொல்ற, குறிப்பா சொல்றார். முதலாவது என்ன சொல்றாருன்னா, அந்த இருக்க பெரின் என்று வருது இல்லையா, திருவருளாலே இருக்க பெரின் வருது இல்லையா, அந்த பெரின் என்றால் அப்படி எனக்கு கிடைத்தால் என்ற அர்த்தம், அப்படி கிடைத்தால் என்ற அர்த்தம், திருவருள் எனக்கு கிடைக்குமானால், கிடைக்க பெற்றால் என்ற அர்த்தம். அப்போ புரந்தரன் மாலையின் வாழ்வுதான் அதிகாரம், எனவே எனக்கு அதிகாரம் தேவையில்லைன்னு நான் மறுப்பேன். அது தேவலோகம் அல்லது தேவர்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கின்ற அந்த பதவி, அதை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னார். அப்புறம் நரகம் புயும் எழுந்தார். இரண்டும் ரொம்ப முரண்பாடா இருக்கேன்ற ஒரு கருத்துல அவர் சொல்றார். இங்க நரகம் புயினும் எழு, திருவருளாலே நரகம் புகுந்தால் நான் எழுந்தேன் திருவருளாலேன்னு பாடுறார். திருவருளாலே எனக்கு புரந்தரன் மாலையின் வாழ்வு கெடுத்தாலும் வேண்டேன்றார். அப்ப இந்த எக்ஸ்ட்ரீம் ஒண்ணு சொல்றார், இந்த எக்ஸ்ட்ரீம் ஒண்ணு சொல்றார் இல்லையா. அதுக்காக அவர் என்ன செய்யறார், திருவிழாலே இருக்க பெற்றால் எனக்கு நரகம் வராது என்ற கொள்கையில் தான் சொல்றாருன்ற. திருவருள் கிடைத்து விட்டால் எனக்கு ஏன் நரகம் வரப்போகுது, ஒருவேளை அப்படி வந்தாலும் அர்த்தம் நரகம் பூந்தா, உன்னுடைய திருவருள், உன்னுடைய திருவருள் எனக்கு இருந்தால், திருவருளாலே எனக்கு நரகம் பூந்தா. அதாவது அந்த பாட்டை நான் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, நரகம் புயினும் எல்லேன் திருவருளால் இருக்க பெரியும் அது சொல்லுவாங்க. உன்னுடைய திருவருள் இருந்தால் நரகத்திலோடு போய் நான் இருப்பேன் என்று சொல்றாரு, விளக்கம் கொடுப்பாங்க. இவர் அப்படி சொல்லாம என்ன பண்றார், திருவருளால் தான் எல்லாம் நடக்குது, புரந்தரன் மாலையில் வாழ் என்றாலும் அவன் தான் கொடுக்கணும், பெருமான் தான் கொடுக்கணும். அதே போல நரகம் போகணும்னா அவன் தான் நரகத்துக்கு செலுத்தும் என்றார். நரகம் செலுத்துவதெல்லாம் அவன் கிடையாது, அவன் திருவருள் இருந்தால் எவன் கெட்டவே வரமாட்டான், நரகத்துக்கெல்லாம் அதிகாரம் யார் இருந்தால் அவன் தான். அதாவது புரந்தரன் என்றால் இந்திரன், இந்திரன் வந்து தேவலோகத்துக்கு தலைவர், மால் காத்தலுக்கு காத்தல் தொழிலுக்கு தலைவர், அயன் படைத்தல் தொழிலுக்கு தலைவர். இங்க நரகம் புயின் என்று சொன்னதுனால அங்க யமன் அதற்கு தலைவர், அங்க அது சொல்லல. நரகம் நரகம் சொர்க்கத்தை வேண்டுமா யார் என்று சொன்னால் யமன் தான், யமதர்மன் தான். உன்னுடைய திருவருள் கிடைத்து விட்டால் எனக்கு நரகம் வராது என்ற அந்த கருத்தை தான் நான் வைத்துக் கொள்ளணும். ஒருவேளை அப்படி இருந்தா, அப்படி இருந்தாலும் கூட நான் அதை பற்றி கவலைப்படவில்லை, காரணம் அது திருவருள், திருவருள் கட்டளை, நன்றே செய்வாய் பழி செய்வாய் என்று பின்னால பாடுற மாதிரி, இதையும் நீ எனக்கு செய்யலாம், என்னுடைய வினை தீர்வதற்காக நீ அதை செய்தாலும் அதை கூட நான் திருவருளால் தான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்றாருன்னு அதை சொல்றார். மூன்றாவது உள்ளேன் பிறதெய்வம்ன்றார், அது ஒரு உறுதியை சொல்றார். இங்க பக்தி வைராக்கிய விசித்திரன்றதுனால முதல் பாட்டு எல்லாம் பக்தி மெய்தான இருக்கு, அதை நாம சொல்லியிருக்கோம் முதலே, மெய்தான் அரும்பி விதிர்த்து என்பது பக்தி பக்தியை விளக்குகிறது. இங்க திருவருளாலே எனக்கு வந்து புரந்தரன் மாலையின் வாழ் வேண்டாம், நரகம் புகுந்தால் நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன், வேறு தெய்வங்களை வணங்க மாட்டேன், பிற தெய்வம் வணங்க மாட்டேன் என்று சொன்னனால சிறு தெய்வங்களை தான் வணங்க மாட்டேன் உன்னை தவிர, அது ஒரு உறுதி. ஆக அந்த முறையே இந்த பாட்டுல மூன்று உறுதிகள் வருது, எனக்கு புரந்தரன் மாலையின் வாழ்வு அதையும் நான் இருப்பேன், அதை வேண்டாம் சொல்லுவேன், நரகம் புகுந்தால் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன், உன் அடியாரோடுதான் நான் இருப்பேன், கூட்டம் நல்லேன் எனது அடியாரோடு அல்லார் என்றார், நான் இருக்கிற கூட்டம் என்றால் அடியார் கூட்டம் தான், அங்கதான் நான் இருப்பேன், வேற எங்கே இருக்க மாட்டேன், அதற்கு பின்னாலே பிற தெய்வத்தை நான் வணங்க மாட்டேன் என்று சொல்லுகிறார் என்று அந்த கருத்தை சொல்றார். அதுக்கடுத்து சில விளக்கம் இங்க கொடுக்கிறார். புரந்தரன் என்பதற்கு பகைவர் ஊர்களை அழிப்பவன் என்று அர்த்தம்ன்றார். இந்திரனுக்கு சொல்ற பொழுது பகைவர் ஊர்களை அழிப்பவன் புரந்தரன்,
அயன் என்றால் அது சொல்லுவாங்க அஜன் என்ற வார்த்தை, அஜன் என்றால் பிறப்பில்லாதவன் என்று சொல்றது, எல்லாவற்றையும் படிப்பதாலே அவன் பிறப்பில்லாதவன், அதனால் பிறப்பில்லாதது உபச்சாரத்துக்கு சொல்றது, பெருமான் தான் பிறப்பில்லாதவன். இவன் நீண்ட நாள் இருப்பதாலே, ஆயுட்காலம் நீண்ட நாளுக்கு 100 கோடி என்று சொல்றாங்க இல்லையா, அது இருப்பதாலே அவனும் பிறப்பில்லாதவன் சொல்லலாம் என்று உபச்சாரத்திற்காக சொல்றதுன்னு எழுதுறார். நல்லேன் பிறந்தரன் நல்லேன் என்று அறியாதவடெல்லாம் இருக்கு இல்லையா, நள்ளுதல் என்று சொன்னால் நட்பு கொள்ளுதல் அர்த்தம், நட்புக்கு நள்ளுதல் என்றால் நட்பு கொள்ளுதல், எனவேதான் நட்டார்வாங்க, நண்பர்களை எல்லாம் நட்டார், அது நள் என்ற சொல்லிருந்து வருகின்றது நட்டார். நன்னார் என்றால் பகைவர்கள், அது நள்ளுதான், நெருங்காதவர்கள் நெருங்க முடியாதவர்கள் நெருங்காதவர்கள், எனவே நல்லார் நல்லார். அப்ப நள் என்பது சிநேகம் கொள்ளுதல் எழுதார், நட்பு கொள்ளுதல் எழுதார், எனவே நட்டார் நன்னார் என்ற அப்படி நட்டார்னா நண்பர்கள், நன்னார் என்று சொன்னால் பகைவர்கள். அதே போல இங்க 3வது பாட்டுல தத்தம் மனத்தன பேச ஞாந்து கொண்டு சாவதுவேன்னு வருது, அந்த இடங்களோட சாவதுவேன்னு சொல்ற, சாவதுனே என்று சொன்னால் யான் என்ற தன்முனைப்பு நீங்குதல்னு எழுதுற, சாகத்தான் செத்து போறது அர்த்தம் கிடையாது, நான் என்ற தன்முனைப்பு போது இப்ப நமக்கெல்லாம் அந்த உணர்வு இருந்து கொண்டே இருக்குது, நான் என்ற உணர்வு நம்ம இருந்துகிட்டே இருக்கு, எனவே நாம உயிர் வாழ்கின்றோம்ன்ற, ஆனால் சாவதுவேன்னு சொல்லிட்டா நான் என்பது இறந்து போகிறது தற்போதம் போகிறது, எனவே சாதல் என்பது யான் என்ற முனைப்பு ஒழிதல் என்று எழுதல. அதுக்கு அடுத்து சாவ உன்னால் தக்கன் வேண்டி தகர்தின்றி என்ற பாட்டுல ஒரு செய்தி சொல்றார், இதுல ருத்ர கடவுள் போய் அங்க சேரல, அதனால அவர் தனியா சொல்றார், இறைவனோடு அத்துவித கலப்பு அவனுக்கு உண்டு, சாரூபம் பெற்று ருத்ரன் பெருமானுடைய அழித்து தொழில் ஏகசங்காரமாக செய்கின்றவன் என்பதாலே அவரை தனியா சொல்லல இந்த பாட்டுல சொல்லல என்று அவர் எழுதுறார். அதுக்கப்புறம் அந்த தேவர்களெல்லாம் சகல வர்க்கம்ன்றார், தேவர்களெல்லாம் நம்மை போலத்தான் நம்மவர்ன்றார், நம்மவர்ன்றவர்கள் அதாவது அபிதாயிடும் நம்மவர் நம்மவர், நம்மவர் என்றால் நம்மை போல பசு வர்க்கம் ஆன்ம வர்க்கம் தான், அதுக்கு என்ன காரணம் என்றால் அவர்களுக்கு அச்சம் இருக்கிறதுன்ற, அச்சம் இருந்தால் அவர்களெல்லாம் அடியார் என்று சொல்லக்கூடாதுன்ற, அவெல்லாம் உயிர் வர்க்கமாக பயப்படுறவங்க தேவர்கள் எல்லாம் சகலவர்க்கம், ஏன் அவர்களுக்கு அச்சம், நஞ்சம் நஞ்சம் வந்தால் அஞ்சினார்கள், தக்கனுக்கு அஞ்சுகிறார்கள், அவிதாயிடுகிறார்கள், ஆ ஆ என்று அவிதாயிடுகிறார்கள், ஏனென்றால் அச்சம்தான், அச்சம் என்பது யாருக்கு என்று சொன்னால் சகலவர்க்கத்தில் இருக்கு, அதை விட இன்னொன்று சிவஞானம் இல்லாதவர்களுக்கெல்லாம் சிவஞானம் பெறாதவர்களுக்கெல்லாம் அச்சம் இருக்கும் என்று எழுதுறார். அதனால இப்ப நமக்கு கூட அச்சம் இருக்கு, வாழ்க்கையில அச்சம் இருக்குதுன்றும், அதான் அப்பர் பெருமான் அஞ்சு ஆகிலும் அன்புபட்டாயிலும் பாடல, எனவே அச்சம் இருந்தால் இன்னும் நமக்கு சிவஞானம் முற்று பெறல வரலன்னு அர்த்தம், சிவஞானம் பெறாதவர்கள் அயலறி போன்றவர்கள் எல்லாம், எனவே அவர்களாம் நம்மை போல கட்டு நிலையில இருக்கிறார்கள் உயிரினம் என்று, அதனால அவர்கள் நம்மவர் அவர்கள் தனியா சொல்லக்கூடாது என்று சொல்றோம். அப்புறம் தவமே புரிந்திலேன் என்ற பாட்டுக்கு அங்க வருகின்ற பொழுது திரு என்ற வார்த்தை அங்க சொல்ற, சிவமே பெரும் திரு எதிர்த்திலேன், சிவமே பெரும் திரு என்கிறார், அது நல்வினை பயன் அல்லது நல்லூர் என்று எழுதுறார், என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே உன்னை நீ கூறி நல்வினை பயன் என்று ஞானசம்பந்தர் பாடுவது போல, சிவமே பெரும் திரு என்றால் அந்த நல்லூர் எனக்கு இன்னும் வரவில்லை, சிவத்தை பெறுகின்ற நல்லூர் எனக்கு வரவில்லை என்று அவர் சொல்றார். அப்படி அதை வைத்துக் கொள்கிறார். சிவம் என்ற சொல் தூய்மையை குறிக்கும் செம்மையை குறிக்கும் என்று எழுதுறார். சிவம் என்ற சொல்லுக்கு தூய்மை இயல்பாகவே பாசங்களை நீங்குகின்ற தூய்மை, செம்மை என்றால் நேர்மையான நீதி நீதிமான் நீதிமானாக இருக்கிறார் என்று, திருமேனி சிவப்பாக இருக்கிறது என்று, இதெல்லாம் சிவத்துக்குள்ள பொருள் என்று எழுதுறார். அதுக்கப்புறம் பரந்து ஆய்வ பல் ஆய்மலரிட்டு அடுத்த பாட்டில் பறந்து பல் ஆய்மலரிட்டு என்று வரத்துல பல இடங்களிலே சென்று பூக்களை தேடி என்றுதான் பொதுவா சொல்லுவாங்க, இவர் என்ன சொல்றார்,
பறந்து என்பதற்கு பல பதிகளிலே சென்றுன்ற பல இடங்கள் பல தலங்களிலே சென்று வழிபடுதற்குத்தான் சொல்றார். அதாவது என்ன பண்ணும், பல் ஆய் மலர் இட்டு, ஏன்னா இந்த ஆய் மலர் வென்றதுனாலே ஆய் மலர் ஆய்ந்த வளர் ஆய்கின்ற வளர் அங்கேயே வந்து தேர்ந்தெடுக்கிறோம், மலர்களை தேர்ந்தெடுக்கிறோம். ஆய் மலர் இட்டு என்றால் பல இடங்களுக்கு சென்று ஆய்ந்து பூக்களை பறிக்கிறோம் அப்படின்றதுனால பறந்து என்பது என்ன ஆகும் என்றால் பல பதிக்கு சென்று பல பதிகள் பல தலங்கள் தலங்கள் சென்று முட்டாவது அடியே இறங்கி என்று நான் தலப்பயணம் செய்யாமல் இருக்கிறேன் என்ற அந்த குறிப்பையும் சொல்லுகிறார் என்று. பறந்து என்பதற்கு பல தலங்களிலும் சென்று உன்னை முட்டாது இறங்கவில்லை என்று அப்படி கொள்ளணும் என்றார். அப்படி அப்படி உரை எழுதினார். இன்னொன்னு, பொதுவாக பறந்து என்றால் பறவின் அர்த்தம், உன்னை பறவி உன்னை பறவினான் பூக்களை தூவவில்லை என்று சொல்றார்னு அது ஒன்று. அது பறந்து இருக்கு பறவின்னு சொல்லலாம்ன்ற. ஏழாவது பாடல்ல முழுவதும் கண்டவனை படைத்தார் என்றதுல கழுதோடு காற்றிடை நாடகம் ஆடி கதியிலியாய் வருது. கதியிலி என்றால் போக்கிடமற்றவன், எங்க போறதும் தெரியாது, போக்கில்லாதவன். போக்கில்லாதவன் என்றால் என்ன அர்த்தம், அவன் எங்க போறது, அவன்தான் வியாபகமா இருக்கிறான், நாமனா ஒரு இடத்து விட்டு ஒரு இடத்துக்கு போயிடலாம், ஆனால் பெருமான் எங்க போறது. எனவே போக்கிடம் இல்லாதவன் அந்த நயத்தை, வியாபகம் என்ற நயத்தை கதீரி என்று சொல்லால் சொல்லுகிறார் என்ற குறிப்பு சொல்றார். அவனுக்கு வேறு எங்கு ஒன்றையும் நாடி செல்லுகின்ற அந்த அவசியம் அவனுக்கு இல்லை. நமக்கெல்லாம் அவருக்கு எங்கேயாவது ஒன்று வேண்டும் என்றால் போகணும், காரணம் பற்றி நாம் வேறு ஒரு இடங்களுக்கு கூட போகலாம், இதெல்லாம் அவனுக்கு கிடையாது. வியாபகமாக இருக்கிறார் என்பது ஒன்று, அவனுக்கு எந்த தேவையும் கிடையாது, போவதற்கு எந்த தேவையும் கிடையாது என்பதனால கதி இல்லாதவன் என்று நயமாக சொல்லுகிறார். நாம் சொல்லியிருக்கிறோம் திகம்பரன் என்ற வார்த்தை, திகம்பரன் என்ற வார்த்தை இருக்கிறது, அதுக்கு அர்த்தம் திக் என்றால் திசை, அம்பரம் என்றால் ஆகாயம், திசையே ஆடையாக உடையவன், திசையே ஆடையாக உடையவன் என்று சொன்னால் யாவகம், யாவகன் என்ற அர்த்தம். எனவே திகம்பரன் என்ற சொல் நம்முடைய பெருமானை குறிக்கிற பொழுது யாவகன் என்ற சொல்லை குறிக்கும். அதே திகம்பரன் என்ற வார்த்தையை சமணர்கள் சொல்றாங்க, அவர்களுக்கு ஆடையற்றவர்கள் என்று அர்த்தம், அங்க அவங்களுக்கு வியாபகம் கிடையாது வரலாம். எனவே அங்க திகம்பரம் என்றால் அவருக்கு ஆடையற்றவர்கள், அங்க அம்பரம் என்றால் ஆடைன்னு அர்த்தம், அம்பரம் என்றால் ஆடை. எனவே ஆடையை திசையே ஆடையாக உடையவர்கள் என்றால் என்ன அர்த்தம், நயமாக சொல்றார். ஆடை இல்லாதவர்கள்ன்றது நயமாக சொல்றார். எனவே திகம்பரம் என்ற சொல் சமணரை குறிக்கிற பொழுது ஆடை இல்லாதவர்கள் சொல்லும், இறைவனுக்கு சொல்கிற பொழுது வியாபகம் என்ற பொருளை குறிக்கும். அதனால இங்க கதியில் என்ற, இங்க கதியில் என்றால் அது வியாபகத்தை குறிக்கும் என்று வைக்கிறோம். அதனாலதான் அங்கேயே பாடுறார் அப்பாலன் அப்பாலன் இப்பால் என்று சொல்றார். செழுமலர் கொண்டு எங்கும் தேடுகிறார் அப்பால், அப்பாலுக்கு அப்பால் இருக்கிறார் என்று அந்த வியாபகத்தை அந்த சொல் குறிக்கிறது என்றும் அவர் எழுதுகிறார். அந்த கழுதோடு காற்றிடை நாடகமாடின்னு வருது, அதை எப்படி எடுக்கிறார், ஏதோ காட்டுல சுடுகாட்டுல பேயோடு ஆடுகிறான் என்று வருது, அதை எப்படி வைத்துக் கொள்ளணுமா, எல்லாம் ஒடுங்கிய காலம், மகாசங்கார காலம். மகாசங்கார காலத்திலே தம்முடைய அன்பர்கள் ஆன்மாக்கள் அவையெல்லாம் உய்தி பெறுவதற்காக ஐந்தொழில் இயற்றுகிறான். அது சூக்கும் ஐந்தொழில் சொல்வார், ஐந்தொழிலை தூள ஐந்தொழில், சூக்கும் ஐந்தொழில், அரிசூக்கும் ஐந்தொழில் என்று சொல்லுவாங்க, அதை விளக்கியிருக்கிறேன். அந்த சூக்கும் ஐந்தொழில் அடுத்து மகாசங்காரம் முடிந்தவுடனே அடுத்து புனர் உற்பவம், மீண்டும் படைப்பது. மீண்டும் படைக்கிற பொழுது என்னெல்லாம் செய்யலாம் என்று திட்டமிடுகிறான் இல்லையா, ஐந்தொழில், அந்த ஐந்தொழில் திட்டத்தைத்தான் இவர் நாடகம் என்கிறார். கழுதடை கழுதோடு காற்றிலை என்றால் கழுதுனா பேயினார், பேயோடு காட்டிலே நடமாடுகிறார் என்று சொன்னார். எல்லாம் ஒடுங்கிய காலத்திலே எதுவும் கிடையாது, மகாசங்கர காலத்திலே மீண்டும் படைப்பதற்காக ஆன்மாக்களை எண்ணி, அதாவது தம்மேல் இருக்கின்ற அன்பினாரே ஆன்மாக்களுக்கு உய்தி தர வேண்டும் என்று எண்ணி ஐந்தொழில் செய்கிறான் என்பதைத்தான் அங்கு கழுதோடு காற்றடை நாடகமாடி என்று சொல்கிறார் என்று எழுகிறார். அதற்கடுத்தது எட்டாவது பாட்டுல
உழிதரை காலும் கணரும் புனல் உடையன்றதுல அங்க உழிதருகால் என்பது ஐந்து புலன்கள் ஒடுங்கிய ஐந்து பூதங்கள் ஒடுங்கிய இடம். சுக்குமர் தொழில் செய்கின்ற நேரம் அந்த நேரத்திலே உலகம் ஒடுங்கிய பொழுது ஞானிகளுடைய வினையெல்லாம் ஒடுங்குகிறது. அதாவது ஒரு நடிகேன் செய்த வல்வினையை கழிதரு காலமாய் இருக்கு பாருங்க. இந்த பாட்டுல ஒரு நடிகேன் செய்த வல்வினையை கழிதரு காலம் என்றால் அந்த பஞ்சபூதங்களை படைத்து உலகத்தை படைக்கிறாய், அது படைப்புக்கு அது மகாசங்காரம். இந்த மகாசங்கார காலத்துல உன் அடியேன் செய்த வல்வினை என்றால் ஞானிகள், ஞானிகளுடைய விலையெல்லாம் அங்கே கழியும். உலகம் ஒடுங்குகிற பொழுது ஞானிகளுடைய விலையெல்லாம் ஒடுங்கி திருவடிகளை கலப்பார்கள் என்று கழிதரு காலமா என்று மகாசங்கார காலத்திலே என்னெல்லாம் நடக்குது என்பதை குறிக்கிறார். அதிலே உன் அடியார் என்றால் ஞானிகள், அவருடைய விலையெல்லாம் ஒடுங்க அவர்கள் திருவடிகளை கலப்பார்கள் என்று இதை நாம் அங்கே விளக்கி இருக்கிறோம். நம்முடைய திருமூலர் நித்த சங்காரம், வைத்த சங்காரம், உச்ச சங்காரம் என்று மூன்று சொல்லுகிறார் என்று சொன்னேன். நண்பர்களுக்கு நினைவிருக்கலாம், நித்த சங்காரம் என்றால் நாள்தோறும் தூங்குகின்றது, நாள்தோறும் தூங்குறோம் இல்லையா இரவுல, அதுதான் நித்த சங்காரம். நமக்கு ஒன்றும் தெரியல, அது நம்மை பொறுத்தல் நித்த சங்காரம், நாள்தோறும் நடக்கிற சங்காரம். வைத்த சங்காரம் என்றால் அந்தந்த அடியார்களுக்கு அந்தந்த ஆன்மாக்களுக்கு வைத்த ஆயுட்காலம். இந்த ஆயுட்காலம் அடைந்த உடனே அந்தந்த ஆன்மாக்கள் உடலை விட்டு பிரியும், அதுக்கு பின்னால் திருவடியை சேரலாம், எங்கனாலும் போகலாம். உயித்த சங்காரம் என்று சொல்றார், வைத்த சங்காரம் என்றால் ஆயுட்காலம் முடிந்த உடனே அந்த உயிர் எங்க போகணும் தெரியாது, சொர்க்கத்துக்கு போகலாம், நரகத்துக்கு போகலாம், மீண்டும் பிறக்கலாம், எதுவும் செய்யலாம். ஆனால் வைத்த சங்காரம், அதாவது மீண்டும் அது பிறக்க வைக்க வைத்த சங்காரம், மீண்டும் அதெல்லாம் பிறக்கும். உயித்த சங்காரம் என்று சொன்னால் அந்த உயிர்கள் எல்லாம் பெருமான் திருவடியை கலத்து, திருவடியை கலப்பது என்று அப்படி அந்த சங்காரம் பயன்படும். அப்போ சங்காரம் எப்படிலாம் பயன்படுது என்றால் நாள்தோறும் உறக்கத்தை வைக்கிறான் பெருமான், அதுவும் சங்காரம். ஒவ்வொரு ஆயுட்காலம் முடிந்தவுடனே அவரை சங்கரிக்கிறான் அல்லது அவர்கள் அவருடைய உயிரை பிரிக்கிறார் என்றால் அது ஒரு சங்காரம், ஆயுட்காலம் முடிந்தவுடனே. உயித்த சங்காரம் என்றால் ஆயுட்காலம் முடிந்தவுடனே அவனை திருவடிக்கு சேர்த்துக் கொள்கிறான், உய்யும்படியாக மீண்டும் பிறக்காதபடியாக செய்கிறான் என்று அதத்தான் இங்க அவர் சொல்றாரு. அந்த வல்வினையை கழிதரு காலம் என்றால் ஞானிகள் எல்லாம் தங்களுடைய வல்வினையை நீக்கிக் கொள்கின்ற காலம், வினை நீங்கி அவர்கள் திருவடியை கலக்கின்ற காலம் என்று சொல்றார். அதே போல பவன் என்பான் பரிமாமதி கண்ணி என்ற அந்த ஒன்பதாவது பாட்டுல குமரவேல் இப்பதான் வந்திருக்கிறாரு, அதனால இப்ப அந்த திருவாசகத்துல காசுப்பிள்ளையினுடைய சிறப்பான உரைகள் மட்டும் சொல்லிப்பாரு, நான் சேர்த்து சொல்லணும்னு முக்கியமான பகுதியை மட்டும் நான் சொல்றேன். இப்ப நான் ஒன்பதாவது பாட்டு சொல்றேன். அவர் பாலசுப்ரமணியமா இணைஞ்சிருக்காரு சொல்லுங்கயா, பாலசுப்ரமணியமா இணைஞ்சிருக்காரு கோயம்புத்தூர்ல இருந்து. சரி 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 ஐயா வணக்கம்யா, பாலையா வணக்கம்யா. சரி, பவன் எம்பிரான் என்ற அந்த பாட்டுல மதிக்கண்ணி என்றார், மதி என்றால் இளம்பிறை, அந்த இளம்பிறை தலையிலே சூடியிருக்கிறார், தலையிலே சூடியிருந்தால் அது தலைமாலை எல்லாம் கண்ணி என்றதுக்கு பெயர், தமிழ்ல கண்ணின்வா, கண்ணி தார் அலங்கல் தொங்கல் என்றெல்லாம் பல வகையான மாலைகளுக்கெல்லாம் பெயர் உண்டு. தலையிலே வைத்துக் கொள்வதற்கு கண்ணி என்பார்கள். பெருமாள் எதை கண்ணியா வைத்துக் கொண்டிருக்கிறார் என்றால் இளம்பிறையை தலையில சூடியிருக்கிறார், எனவே இளம்பறை தான் அவனுக்கு கண்ணி என்று சொன்னார். அதை என்ன குறிப்பு சொல்றார், மதிக்கண்ணி என்று சொல்லாமல் மாமதிக்கண்ணி என்றார். மாமதிக்கண்ணின்னு ஒரு அர்த்தம் போடுற, மா என்றால் பெருமைன்னு அர்த்தம், பெருமை மிகுந்த இளம்பிறைன்னார். ஏன்னா பெருமானுடைய முடிக்கு போயிருக்கு பாருங்க, நாமெல்லாம் திருவடியே தேர்றது கஷ்டப்படுறோம், எல்லா அடியார்களும் திருவடிக்கு தான் போறாங்க, திருமான திருவடியை தேடி போய் எய்த்து போனான், இழைத்து போனான். ஆனால் இந்த பிறை மட்டும் நேரம் போய் அங்க இருக்கு, அடைக்கலமாக போன உடனே பெருமான் அதை எடுத்து முடியலே வைத்திருக்கிறார் என்று வருது. அதாவது மாமதிக்கண்ணி என்றால்
அவர் என்ன எழுதுறார், மா என்றால் பெருமை, ஏனென்றால் பெருமான் அதை அணிந்து கொண்டிருக்கிறான் என்ற சிறப்பை குறிக்கிறது. பெருமான் அதை அணிந்து கொண்டிருக்கின்ற சிறப்பை குறிக்கின்றது. எனவே மா என்பது அந்த மதிக்கு சொன்னாலும் பெருமானால் அணியப்பெற்றதாலே அது மாமதி என்று சொல்கிறார் என்று எழுதுகிறார். அதை நான் ஏன் இங்கே சொல்றேன்னு சொன்னா, புறநானூற்றுல கண்ணி கார்னரும் கொன்றை காமர் வண்ண மார்பில் தாரும் கொன்றை என்று சிவபெருமானை பற்றி அடையாளம்லாம் வரும். அந்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. புறநானூற்றுல கடவுள் வாழ்த்து பாடிய, பாரதம் பாடிய, பெருந்தேவனார் பாடிய பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. அதுல அவர் என்ன சொல்றார், அந்த பாட்டுல என்ன வருது, திரை முதல் வண்ணமாயின்றுன்னு வருது. திரை முதல் வண்ணமாயின்று என்றால் எப்படி பொருள் கொள்ளலாம், பெருமானுடைய நெற்றிக்கு அது அழகாக இருக்கிறதுன்னு அர்த்தம். முதல் வண்ணம்னா அழகுன்னு அர்த்தம், நெற்றி அழகா இருக்குது. எதனால், பிறையா, பிறையவன் அணிந்து கொண்டிருப்பதாலே அழகாக இருக்கிறான் என்பது போன்ற அந்த பொருள் வருது. பிறை முதல் வண்ணமாகின்றது, அது நமக்கு மரபு பிழை. பெருமானுக்கு அழகு செலுத்துவது எதுவுமே கிடையாது, அவனே அழகன். எல்லாவற்றையும் அவன்தான் அழகுபடுத்துகிறான். அழகானவன் நிலவை படைத்திருக்கிறான், அழகான வானத்தை படைத்திருக்கிறான், கடலை படைத்திருக்கிறான் சொன்னா, இயற்கை எல்லாம் ஒவ்வொரு வகையான அழகு. அருவி பாய்ந்தால், அங்கிருந்து வீழ்ந்தால் அது ஒரு அழகு, ஆறு வெள்ளம் ஓடினால் அது ஒரு அழகு என்று அவருடைய படைப்பிலே எதையும் அழகில் ஒதுக்க முடியாது. நம்ம கடலை போய் பார்க்கிறோம், இப்ப சென்னையில நாம தான் இருக்கிறோம், கடலை எத்தனை முறை பார்த்திருக்கிறோம், நமக்கு கழிக்குதா என்றார் இல்லை. அதுபோல இயற்கை என்பது அழகு, அழகாக படைத்திருக்கிறான், அவனுக்கு அழகு தருவதற்கு ஒரு பொருள் கிடையாது. எனவே பிறையுதல் வண்ணமாகின்ற என்று சொன்னால் அது எப்படி அர்த்தம் சொல்லணும், முதலால் பிறை வண்ணமாகின்று என்று அதுக்கு அர்த்தம் அப்படி சொல்லணும். பாட்டுல பிறை முதல் வண்ணம் இருக்கு, பிறையால் முதலுக்கு வண்ணம் அல்ல, முதலுக்கு அழகல்ல, முதலால், முதல்னா நெற்றி, நெற்றியால் பிறை அழகாக இருக்கிறது என்று அர்த்தம். அப்பர் பெருமானுக்கு இந்த பாட்டு தெரியும், புறநானூற்று பாட்டு அவர் தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். அவர் பாடுகிற பொழுது என்ன, அவர் அது தெரிஞ்சு பாடினாரோ இல்ல இயல்பா பாடினாரோ, திங்களுக்கு அருங்கலம் திகழும் நீழ்முடி நங்களுக்கு அருங்கலம் நமச்சிவாயும் பாடுற, அத வெந்தநீர் அருங்கலம் விரதிகளுக்கெல்லாம் அந்த பாட்டு வரும். வெந்தநீர் அருங்கலம் விரதிகளுக்கெல்லாம், நீர் தான் விரதிகளுக்கெல்லாம் அழகுன்றார், அணின்றார். வெந்த நீர், வெந்த நீர் பூசுகிறார்களே அதுதான் விரதிகளுக்கெல்லாம் அழகுன்னு சொல்றவர். திங்களுக்கு அருங்கலம்ல, திங்கள் ஏன் அழகா இருக்குது என்றால் அது திகழும் நீழ்முடி, அது பெருமானுடைய முடியிலே இருப்பதாலே அழகா இருக்குது என்று பாடினார். அதனால பிறை முதல் வண்ணமாகின்று என்ற வார்த்தைக்கு எப்படி அர்த்தம் சொல்லணும், முதலால் பிறை வண்ணமாகின்று என்று சொல்லணும். இங்கேயும் திங்களுக்கு அருங்கலம் திகழும் நீழ்முடி என்றால் அது திகழ்கின்ற இடம் பெருமானுடைய திருமுடி, எனவே அது அழகாக இருக்கிறது என்ற அப்பர் பெருமான் பாடுறார். அதே கருத்து தான் மாணிக்கவாசன் அவர் பாடியிருக்கிறார், மாமதிக்கண்ணியான் என்றார். மா என்றால் பெருமை, அதுக்கு பெருமை ஏன் வருகிறது, மதிக்கு ஏன் பெருமை ஒரு சிறப்பு வருகிறது என்றால் அது இருக்கிற இடம் பெருமானுடைய திருமடி அல்லவா, எனவே சிறப்பு செய்தது என்று அந்த மாமதி கண்ணியானைன்றதுக்கு அப்படி சொல்ல வேண்டும் என்று அவர் எழுதுகின்றார். இது அந்த ஒன்பதாவது பாட்டில் உள்ளது. அதுக்கடுத்து அறிவுறுத்தல் என்ற பகுதியில் பதினொன்றாவது பாட்டு, நாடகத்தால் உன்னடியார் என்பதுல, இந்த நாடகத்தால் உன்னடியார் என்பதுல சில பேர் யார் என்று தெரியல எழுதுறார், நாடகத்தால் என்பதை நாட்டகத்தால் என்று இருக்கணும், அது நாட்டகத்தால் என்று வைத்துக்கணும், அது நாடகத்தால் என்று திரும்ப அது திரிவாக வருகிறது, செய்யுளுக்காக திரிந்து மறுவாக வருகிறது எழுதுறாங்க. நாட்டகத்தால் நாட்டகத்தில் என்று எழுதுறாங்க, அது பொருந்தாதுன்ற, நாட்டகத்தால் உன்னடியால் வராது. நாடுகின்ற அகம்தான், நாடகம்தான், நாடுகின்ற அகம், உள்ளே உன்னை நாடுகின்றேன் ஆனால் அது நாடகமாக இருக்கிறது என்றார். எதை நாடுகின்றேன் என்றால் வீட்டை நாடுகின்றேன், நாடு அகம் என்றால் வீட்டை நாடுகின்றேன், வீடு பேர் நான் விரும்புகின்றேன் என்பதாலே உன் அடியார் போல் நான் நடித்தேன். ஏன்னா நடித்து என்று வந்துட்டதுனாலே அது நாடகம் தெரிஞ்சு போச்சு. நாடகத்தாலும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்துன்னு சொல்லாம உன் அடியார் போல் நடித்தனால நான் போலியா இருக்கிறேன்னு அர்த்தம், உன் அடியார் போல் நடிக்கிறனாலே முடிஞ்சு போச்சு. அப்ப அது நாடகத்தார் வார்த்தை வெற்று வார்த்தையாக இருக்கு, அர்த்தம் இல்லாம இருக்குமா என்றால்
அதை அகம் நாடுதல் பெருமானே உன்னுடைய வீடு அகம்னாங்க வீடு வீடு வேற்றை நாடு நான் செய்கின்றேன் வீடு வேற்றை நாடுகிற பொழுது நான் அழியார் போல் நடிக்கிறேன் அன்பில்லாமல் இருக்கிறேன் அது தகுதி என்ன அன்புதான் அந்த அன்பு எனக்கு தகுதி இல்லை தகுதி இல்லாமலே நான் அந்த நாடகத்துக்கு அந்த வீடு வேருக்கு அலைகிறேன் விரும்புகிறேன் என்று அப்படி கொள்ள வேண்டும் என்று ஒரு சொல்றார் அது ஒன்று அதுக்கடுத்து அடுத்த பாடல்ல மருந்தவனின் மகற்பாலம் என்று 13 பாட்டு அதுல 13 பாட்டு அறிவுறுத்தல் என்ற 2 பகுதி அதுல 13 பாட்டு மருந்துவனின் மலர்பாதம் என்று இருக்கு இல்லையா அதுல என்ன சொல்றார் பொருந்திய பொன் சிலை குனித்தாய் அருளமதம் புரியாயில் மருந்துவன் அப்படின்ற பெருமானே உன்னால் ஆகாத காரியம் கிடையாது எல்லாவற்றையும் உன்னால செய்ய முடியும் நீ என்ன பண்ண கல்லையே மலையாக வளைத்தாய் மேறு மலையே நில்லாக வளைச்சாய் நீ மலையே நில்லா வளைக்கிறவன் என் மேல் அன்பு செலுத்த முடியாதா என்னை ஆட்கொள்ள முடியாதா அதான் கேட்கிறார் என்னையும் ஆட்கொள்ள அவ்வளவு கஷ்டமா உனக்கு அரிதா நீ மலையே வளைக்கிறவன் அல்லவா என்று எனக்கு அருள்மதம் புரியாயே என்னை ஆட்கொள்ளவில்லை என்றால் நான் வருந்துவேன் சிலையை வளைக்கின்ற பெருமான் என்னை வளைக்கவில்லையே என்னை அவனுடைய அடியானாக வளைக்க முடியவில்லையே என்றால் அதை விட நான் அணிகுவா அப்ப அந்த கல் சிலையை காட்டிலும் கல்மரம் படைத்தவனா நான் என்பது போலவும் எல்லாவற்றையும் வளைக்கக்கூடிய ஆள் என்ன வளைக்க முடியலன்னா என்ன அர்த்தம் உன்னுடைய இயலாமையா போயிடும் எனவே என்ன சீக்கிரம் வளைச்சுக்கின்ற மலையை வளைக்கின்ற ஆற்றலுடைய நீ என்னை உன் அடியாளாக வளைக்க முடியவில்லை என்றார் இப்ப கூட பேச்சு சொல்லுவாரு அவனை வளைச்சு போடுறான்றான் அவனை வளைச்சு போடுறான் என்ன அர்த்தம் தன் பக்கமாக இழுன்னு அர்த்தம் அதுபோல என்னை உன் பக்கமாக விழுக்க முடியவில்லை என்றால் அது உன்னுடைய இயலாமையா போயிடும் அல்லவா அதனாலே நான் வருந்துகிறேன் என்று பொருந்திய பொருள் சிலை குனித்தாய் அருள்மதம் புரியாயே மருந்துவன் நமியே வருது ந என்ற ஒரு வார்த்தை வருது பாருங்க இதெல்லாம் அந்த பழைய தமிழ்ல வருகின்ற வார்த்தை திருவாசகம் கொஞ்சம் பழமையான என்பதால சொற்களை பார்க்கலாம் நமையே நமையே வருது நா என்ற சொல் நன்மையை குறித்தும் மிகுதியை குறித்தும் சொல்வார் ந என்ற ஒரே எழுத்து நச்செல்லையார் நக்கண்ணையார் வைணவர்கள் நப்பிண்ணை என்றெல்லாம் நா என்ற சொல்லை வைக்கிறார் நான் எழுத்துதான் ஆனா அது சொல் அது அர்த்தம் இருக்கு எனவே சொல்லு இந்த நா என்ற சொல்லை இணைத்துதான் சொல்றான் அது நமக்கு நிறைய நல்லூர் நத்தத்தனா தத்தன் என்ற வார்த்தை நத்தத்தனார் என்று வருது இப்படியெல்லாம் நா என்ற எழுத்தை வைத்து பெயர் வந்திருக்கு சொற்கள் இருக்கு அதை இங்க சொல்ற ந தமியேன் என்றால் நா என்பது இங்கே நன்மையை குறிக்காது மிகுதியை குறிக்கும் தனியாக நான் இருக்கிறேன் என்றால் மிகுந்த தனிமை என்னை வாட்டுகிறது நான் யாரோடும் பேச முடியலை தனிப்பட்ட நிலையில் நான் இருக்கிறேன் அடியாரோடு என்னால் சேர முடியலை உலகிலுக்கு நான் போக முடியாமல் நான் தத்தளிக்கிறேன் என்றால் நான் தமியேன் என்று சொல்கிறார் என்று நான் என்பது மிகுதியை குறிப்பது அது தனிமையினுடைய மிகுதியை குறிப்பது என்று அவர் எழுதுகிறார் அது 13 பாட்டில் உள்ளது அது வரையில் நான் இன்றைக்கு நான் சும்மா சொன்னேன் இதெல்லாம் அடிப்படையாக உள்ளது இன்னும் ஒன்று அந்த 16 பாட்டுல வாழ்த்துவதும் வானவர்களே தாம் வாழ்வான் என்று இருக்கு இல்லையா அது வாழ்த்துவது என்பது காமிய பக்தி பெருமானை பிறப்பறுக்க வேண்டியவை வேண்டி வழிபட்டால் அது நிஷ்காமிய பக்தி அன்பர்கள் நல்லா நினைவு கொள்ளணும் உலகப்பயனை கருதி நாம் செவ்வொழி செய்யலாம் தப்பு கிடையாது வழிபாடு செய்யலாம் ஆனால் அந்த பூசைக்கு அதுதான் பலன் அது தவமாக உங்களுடைய வினை நீக்குவதற்கு பயன்படாது நீங்கள் ஏதாவது வேண்டினால் வேண்டினால் கொடுப்பதற்குத்தான் இருக்கிறான் அதான் வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கட்டாயெல்லாம் பாடுறான் அதுதான் நம்ம பெருமான் இருக்கிறான் சிவபூஜையில நீங்க ஏதாவது வேண்டுகோளாக வைத்தால் அது நிகழும் நிகழ்ந்தால் உங்களுக்கு அது அந்த சிவபூசை தவம் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடாது அது வினை அது நல்வினை என்று ஏற்றுக்கணும் அதுவும் பூஜை பூஜை நல்வினை நல்ல வினையான்னு கேட்டா நீங்க தான் வேண்டுகோள் வச்சுருங்களே உலக பயன் எனவே அது நல்வினை நாம சொல்லணும் அது தவம் கிடையாது அதுக்கப்புறம் செவ்வொழி செய்து கூட கிடைக்கல சார்னு கேட்கலாம் இப்ப இருக்கிற அன்பர்களோடு நினைக்கலாம் அதாவது பூஜை பண்ணு கேட்டா கொடுக்கலையேதான் ரொம்ப நிம்மதியன்ற கொடுக்கலையா அப்ப பூஜையை தவமா போயிடுச்சுன்னு வச்சுக்கணும் கொடுக்கவில்லையே தான் பார்த்த பேருமா எதை வச்சுக்கலாம்
நீங்க கேட்டது கொடுக்கல, அப்ப எந்த கணக்குல வச்சுக்கலாம்? இந்த சிவபூஜையை நான் விரும்பாமலே தவமாக ஏற்றுக்கொள்கிறான் என்றுதான் நாம கொள்ளணுமே தவிர, கேட்டது கொடுக்கலையே அவர் பூஜை பண்ணது வீண் என்று நீங்கள் எண்ணக்கூடாது. அதை தவமாக ஏற்றுக்கொள்கிறானே தவிர, கேட்டது கொடுத்து விட்டால் அது வினையா போயிடும், கேட்பது கொடுக்கவில்லை என்றால் அது தவமா போயிடும். இப்ப என்ன நாம விரும்புறோன்றது பார்க்கணும், வினையை விரும்புறோமா தவத்தை விரும்புறோமா என்பதை பொறுத்து தான் அந்த பூஜையினுடைய பலன். எனவே கேட்டது கொடுக்கவில்லை என்றால் அது தவமாக போய்விடும். அது என்ன எழுதுறார், தேவர்களெல்லாம் என்றைக்கும் நிஷ்காமியமாக பண்ணதே கிடையாது, பெருமானே உன்னுடைய திருவடியை தேட வேண்டும் என்று சொன்னதே கிடையாது. எனவே அவரெல்லாம் வாழ்த்துவதும் மாணவர்கள் தாம் வாழ்வான்ட்டார். அவனுக்கு என்னைக்குமே முன்னேறி மனம் பண்பட்டு உன்னுடைய திருவடியை அடைய வேண்டும் என்று எந்த தேவரும் கேட்கறது கிடையாது. எனவே அதெல்லாம் காமிய பூசை. நாம் வழிபடுகிறோம், திருவடியை கேட்கிறோம் என்றால் திருவடியை கேட்பது என்று அது கூட ஒரு வேண்டுகோள் தான் சார், நீங்க கேட்கலாம். அதைத்தான் நம்முடைய சேக்கிழார் சொல்றார், மெய்யடியார்ல கூட ரெண்டு வகையா சொல்லணும் சொல்றாங்க இல்லையா, அதாவது சூப்பர்னு ஒண்ணு சொல்லிட்டான், சுப்ரீம் ஒண்ணு வருது அடுத்து, சூப்பருக்கு அப்புறம் என்ன அப்புறம் சுப்ரீம் சொல்றாங்க இல்லையா. அதே போல மெய்யடியார்கள் பெருமானை பூசித்து பெருமானே உன்னுடைய திருவடி வேண்டும் என்று கேட்கலாம், வாழ்த்த பிறப்பு நான் அறுக்க வேண்டும் என்று கேட்கலாம், அது காமியம்தான். இருந்தாலும் பெருமானுடைய திருவடியை கேட்பதாலே அது நிஷ்காமியம். பூசையினுடைய பலன் என்ன என்றால் அது திருவடி பேர் தான். அப்ப உலகப்பயனையே விரும்பாமல் பெருமான் திருவடியை வேண்டுவது என்பது நிஷ்காமியம், அது காமியம்னு சொல்லக்கூடாது. ஆனால் சில மெய்யடியார்கள் அதை கூட காமியமாக எண்ணுகிறார்கள், அதை கூட ஏன் பெருமானத்தை கேட்கறது, அது கூட ஒரு விருப்பம் தானே பெருமானுடைய திருவடியை சேர வேண்டும் என்று, அது கூட கேட்கக்கூடாது என்றுதான். வீடும் வேண்டா விரலில் விளங்கினார் என்று ஒரு வரியை சொல்கிறார் சேக்கிழார். அது அவர் தனியா சொன்ன விஷயங்கள், சேக்கிழார் சைவ மரபிலே சில புதிய விஷயங்களை சொல்லுவார், அவர் இப்படிதான் எடுக்கணும். உலகப்பொருளை வேண்டி நாம் சிவபூஜை செய்தால் அது காமிய வழிபாடு, அது வினையாக முடியும், வினைக்கு உள்ள பலன் நல்வினை. நிஷ்காமியமாக செய்தால் திருவடி வேண்டும் என்று கேட்டால் அது நிஷ்காமியம்தான், அதனால ஒன்றும் தப்பு கிடையாது, தவமாக பெருமான் திருவடிக்கு சேர்த்துக் கொள்வார். அதையும் வேண்டாம் என்று சொல்றது இன்னும் உண்மையான மெய்யடியார்கள், அவர்களெல்லாம் அங்க இருக்கிறாங்க என்று சொல்றேன். திருவடி பேற்றை விரும்புவது கூட ஒரு வகையிலே அது காமியம் போல ஆயிடும். எனவே அது கூட காமியம் என்று எண்ணி திருவடியும் வேண்டாமல் கேடும் வீடும் வேண்டா விரல், அவர்கள் கேடும் மாக்கமும் கெட்ட திருவினார். எனவே வீடும் வேண்டா விரல் என்பதாலே அவர்கள்தான் உண்மையான அடியார்கள், அவர்கள் நிஷ்காமிய பூஜையிலே நிற்கிறார்கள், நிஷ்காமியமாக பெருமானை வழிபடுகிறார்கள் என்றெல்லாம் வருது. அதனால இங்கே இந்த பாட்டில் காமியம் நிஷ்காமியம் இந்த இரண்டுக்கும் நம்ம ஒரு விளக்கத்தை சொல்லிருக்கோம். பெருமான் திருவடியை கேட்கலாமான்னு கேட்டாங்கன்னு சொல்ல சில பேர் கேட்கலாம் இல்லையா சார், திருவடியை கேட்பது கூட ஒரு வேண்டுகோள் தானே என்றால், ரைட் தான், அது வேண்டுகோள் தான், அதை நீங்க கேளுங்களேன் போய், அது ஒரு வேண்டுகோள் தானே, நீங்க கேட்கறீங்களா, அதை நம்ம கேட்க மாட்டோம். திருவடி வேண்டுகோள் தான், அது வேண்டுகோள் என்று சொன்னால் உலகப்பயன் தான் வேண்டுகோள் நினைக்கிறப்ப தவிர, பெருமான் திருவடியை வேண்டுதல் என்பது வேண்டுகோளா யாரும் நினைக்கிறது கிடையாது, அது பெருமானை சேர்வது என்ற ஒரு பூஜையினுடைய விசேட பூஜையினுடைய பயன். அதனால் அதை காவியம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நிஷ்காவியம் சொல்லலாம். வீடும் வேண்டா விரல் என்ற அந்த அடியாளை நோக்குகிற பொழுது அவர்களிலே ஒரு சில பேர் இதையும் காமியமாக எண்ணுகிறார்கள், எனவே நிஷ்காமியமாக அவர்கள் வீடும் வேண்டாமல் இருக்கிறார்கள் என்று நாம் அதை வைத்துக் கொள்ளலாம். அதுக்கடுத்தது அந்த பரவுவார் இமையோர்கள் என்ற ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அதுல 17வது பாட்டு அது. அந்த 17வது பாட்டுல அறவுவார் கடலடிகள் காண்பாரோ அறியாரேன்ட்ட, இமையோர்களெல்லாம் பரவுகிறார்கள், நான் வேதம் பாடிக்கொண்டிருக்கிறது, உறவு வார்குழல் மடவாள் ஒரு பக்கத்தில் இருந்து கொண்டு பார்க்க வேண்டும் என்ற எண்ணமில்லாமல் இருக்கிறாங்க, அந்த அம்மா திருவடியை பார்க்க வேண்டும் என்ற எண்ணமில்லாமல் இருக்காங்க. அப்போ விரகுவார் மெய்யன்பின் அடியார்கள், அவர்கள்தான் மெய்யடியால் தான் உன்னை காண வேண்டும் என்று விரும்புகிறார், அன்பினாலே கலக்கிறார் அவர் சொல்லிட்டு இருந்தவென்றார். ஆனாலும் அறவுவார் கடலடிகள் காண்பாரோ, நீ உன்னுடைய திருவடியை காட்டாமல் இவர்கள் தம்முடைய அன்பினாலும் முயற்சியினாலும் கண்டுபிட முடியுமா என்றால், முடியாது, அது அறியான்ற அந்த அறியானே என்று சொன்னதுனால, அறியானே அந்த அறியானே அந்த சிந்தையானேன்னு பாடுறார் இல்லையா. எனவே
திருவடிகள் காண்பாரோ என்று சொன்னால் அதை எளிதாக காண முடியாது, அது ரொம்ப கஷ்டம், அது பெருமான் திருவருள் இல்லாமல் அவருடைய திருவடியை காண முடியாது என்றுதான் இந்த நான்காவது அடிக்கு பொருள் கொள்ள வேண்டும் என்று அந்த அது அவரா சொல்லல, அப்படி சொல்லுகிற வழக்கம் ஒன்று எழுதுறார். என்னை வழிபடுகின்றவர்கள் அனைவரும் உன்னுடைய வீரக்கடல் அணிந்த திருவடிகளை காண்பாரோ காண்பார்களோ என்ற வினாவாக இறுதியடிக்கு பொருள் கொள்ளலாம், வினாவாக கூட நாம் சொல்லலாம் என்று சொல்றார். ஆனா அவருடைய கருத்து அன்பர்களால் வெய்யந்தர்தான் திருவடியை காண்பார்கள், மற்றவர்கள் காண மாட்டார்கள் என்ற அர்த்தம் தான் அங்கு பாட்டா பாடுறார். இருந்தாலும் பெருமானுடைய திருவடி எல்லோராலும் எளிதாக அடைய முடியாத ஒன்று என்பதை இந்த பாடல்கள் சொல்லித்தான் அறியானை என்று விளக்குகிறார் என்று சொல்றார். அதற்கடுத்தது வேனில் மேல் மலர்கடைக்கும் என்ற பாடல். வேனில் மேல் மலர்கடைக்கும் என்ற பாடல்ல அவர் என்ன சொல்றார், நான் இப்பொழுது உன்னுடைய ஆட்பட்டு விட்டேன், என்னை ஆட்கொண்டாய், இப்ப போய் எனக்கு இந்த எண்ணெல்லாம் வருமானற. வேனில் மேல் மலர்கடைக்கும் எண்ணகை செவ்வாய்க்கரிய பாடலார் கண்ணீருக்கும் பறித்துருகும் பாழனஞ்சே என்று வருது இல்லையா, நெஞ்சத்து பாட்டு சொல்ற பொழுது நீ ஏற்கனவே இது போல உலக ஆசையிலே உழன்றாய், உலகப்பற்றிலே உழன்றாய், இப்பொழுது பெருமான் ஆட்கொண்டார், இதுவரையில் பாழ் நெஞ்சாக நீ இருந்தாய், மீண்டும் அங்கு போயிடக்கூடாது, பெருமான் ஆட்கொண்டதாலே அதிலிருந்தான் நீ நீங்க வேண்டும் என்று சொல்லி பாழ் நெஞ்சே என்று சொன்னால் மலவாதனை, மலவாதனையினாலே மீண்டும் அந்த போக்கும் போய்விட்டால் பெருமான் அருள் கிட்டாவது போய்விடும் என்றுதான், இந்த மலவாதனை தாக்கக்கூடாது என்றுதான் வேண்டுகிறார், நெஞ்சுக்கு அறிவுறுத்துகிறார் என்று வைத்துக்கணுமே தவிர உண்மையிலே அவர் வந்து அந்த மாதிரி உலக ஆசைக்கு மறுபடியும் போயிட்டார். வேலில் வேல் மலர்கடைக்கும் எண்ணகை செவ்வாய்க்கரிய பாணதார் கண்ணியருக்கும் பறித்துருகிறார் என்று நாம் கொள்ளக்கூடாது என்று சொல்றார். அதெல்லாம் சொல்லிட்டு எப்படி ஊனலாம் நின்று புகுந்து ஆண்டான் வருது, நெஞ்சுக்கு சொன்னார் உடம்பை சொன்னார், எனவே ஊரெல்லாம் நின்று உருக புகுந்து ஆண்டான், புகுந்து என்று சொன்னால் எங்கே புகுந்தார் என்றால் முதலிலே உடம்புக்குள்ளே புகுந்தான், பஞ்சபூத கலப்பாக நமக்குள்ளே புகுந்தார், உள்ளத்துள்ளே நாம் எண்ணுகின்ற நெஞ்சம் அந்த உள்ளத்துக்குள்ளே புகுந்தார், அதற்கு பின்னால் உயிருக்குள்ளே கலந்தார், மூன்று நிலை சொல்றார். உடம்பினாரே உடம்புக்குள்ளே புகுந்தான் என்றால் அவரே அவன்தான் இந்த உடம்பை தந்தவன், உயிருக்கு இந்த உடம்பை தந்தவன் பஞ்சபூத கலப்பை அவன்தான் தந்திருக்கிறான், எனவே உடலாக அவர் இருக்கிறார், ஏன்னா வானாகி மண்ணாகின்னு சொல்வது போல இந்த உடலாக இருக்கிறார் என்று சொல்ற வழக்கம் உண்டு. ஊனாய் உயிரானாய் உடலானாய், நம்முடைய சுந்தர பெருமான் பாடுற பொழுது ஊனாய் உயிரானாய் உடலானாய் என்று பாடுற, அதுபோல இங்கே உடம்புக்குள்ளே புகுந்தான், உள்ளத்துக்குள்ளே புகுந்தான், உயிருக்குள்ளே புகுந்தான் என்று மூன்றா சொல்ற. உள்ளத்துள்ளே புகுந்தான் என்பதுதான் சரியை தொண்டு கிரியை தொண்டு யோகம், இந்த மூன்று நிலை. உள்ளத்திலே புகுந்தால் சரியை கிரியை யோகத்தினாலே அவனை அடைகிறோம், அடைகிற பொழுது ஞானம் என்பது வருகிறது, அது உயிருக்குள்ளே புகுதல், உயிருக்குள்ளே என்றால் அது ஞானம், ஞான நிலையிலே ஞான பூசை என்று, அப்போ அறிவுக்குள்ளே புகுந்தான் என்று அர்த்தம். உடம்புக்குள்ளே புகுந்தான், உள்ளத்துக்குள்ளே புகுந்தான், என் அறிவுக்குள்ளே புகுந்தான் என்று அவனை வைத்துக்கொண்டு ஊரெல்லாம் நின்று புகுந்து ஆண்டான் என்று போய் வானுலான் காணாய் நீ மாலா வாழ்கின்றாயே என்று அவர் சொல்றார். இப்படி நான் 20 பாட்டுக்கு தான் பார்த்தேன், இந்த 20 பாட்டு சில சிறந்த இடங்கள் நம்முடைய காசுப்பள்ளி சொல்லியிருப்பதாலே நான் அதை இன்றைக்கு 20 பாட்டு பார்த்துருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் வருகின்ற பொழுது மற்ற பாடலாம் சில சிறந்த கருத்து இருந்தால் அதை நான் எடுத்துக் கொடுத்து நான் சொல்லுகிறேன்.